ப்ரோக்ராம். நான் அவங்களுக்கு எங்கன்னு இடையில கிடைச்ச நேரத்துல வந்து பேசுறவங்க அங்க. நான் அந்த பாரதி பிரகாஷ் ஆரம்பிக்க போவது வந்தியத்தேவன், அவருடைய பொன்னியின் செல்வன் கதை தொடங்குவதும் வந்தியத்தேவன். இன்று கருத்தரங்கி தொடங்கி வைப்பவன் பாரதி. இவங்க வந்து ஆராய்ச்சி பொறியாளராக இருக்கிறார்கள். பள்ளியிலிருந்தே தமிழ் மீதும் மேடை பேச்சிலும் ஆர்வம் அதிகம். அதாவது தன்னுடைய தான் அனுபவித்த தமிழை மற்றவர்களும் அருந்த வேண்டும் என்ற ஆவல் பெற்றவர். இவர் வந்து ஒரு ஒரு நடன நிகழ்ச்சிக்கு பாடலை படிச்சு காட்டினார் இசையோடு. அந்த நிகழ்ச்சியிலும் அவரை பார்த்திருக்கிறேன், எல்லா நிகழ்ச்சியிலுமே பார்த்திருக்கேன். வாங்க வாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எழுத்துக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது அகரமோ, அதே போல நான் உணர்ந்து உருகும் தமிழுக்கு முதலும் முதன்மையுமாயிருக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். சோழ பேரரசின் வரலாற்றை நயம்பட கூறி நக் கருத்துக்களை கேட்போர் மனதில் உதைத்து தமிழுக்கு முடிசூட வந்திருக்கும் முனைவர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது போல செவிகளுக்கு விருந்தளிக்க வந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பும் கொடுத்து வயிற்றுக்கும் விருந்தளிக்க காத்திருக்கும் குரல் பாராள் சகோதரர்களுக்கும் அவையோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வந்தியத்தேவனும் வள்ளுவமும் என்ற தலைப்பில் வந்தியத்தேவனாகவே பேச வந்துள்ளேன். கல்கி அவர்கள் தன் கதையை என்னிலிருந்துதான் தொடங்குவார். ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயணன் ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். அந்த வாலிப வீரன் வேறு யாரும் அல்ல, நான் தான், வானர்குட இளவரசன் வல்லவராய வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலரின் உற்ற நண்பன். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற குரலுக்கேற்ப நாங்கள் ஒருவருக்கொருவர் அடிக்கடி பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் எங்கள் ஒத்த உணர்வுகள் எங்களின் நட்புக்கு உயிர் கொடுக்கும். காஞ்சியில் இருக்கும் ஆதித்ய கரிகாலர் என்னிடம் இரண்டு ஓலைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒன்று அவர் தங்கை குந்தவை பிராட்டியாருக்கு, மற்றொன்று அவர் தந்தை சுந்தர சோழருக்கு. இதை நாங்கள் கொண்ட நட்பின் பேரில் என்னிடம் கொடுத்து அனுப்பவில்லை. அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பாருக்கு இன்றியமையாத ஒன்று என்று வள்ளுவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு அன்பு அறிவு பேச்சாற்றல் என்ற மூன்றும் நிறைந்தவனான என்னை புதுவனாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார் ஆதித்ய கரிகாலர். காஞ்சியிலிருந்து தொடங்கும் இந்த பயணம்தான் கதையை நகர்த்தி செல்கிறது. பழையாறையில் இருக்கும் குந்தவை பிராட்டியாரையும் தஞ்சையில் இருக்கும் சுந்தர சோழரையும் சந்திக்க செல்லும் வழியில்தான் ஆழ்வார்க்கடியாரை பார்த்தேன். இருளில் நிழலும் என்னை பிரிந்திருக்கும், ஆனால் இவர் என்னை பிரிந்து நான் பார்த்ததே இல்லை. எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்று ஒன்றும் தெரியாது, ஆனால் நான் எங்கு சென்றாலும் அங்கு இருப்பார். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும், அதாவது ஆராயாமல் யாரையும் நம்ப கூடாது என்று என் ஐயன் வள்ளுவன் சொன்னதை ஆழ்வார்க்கடியார்கள் தான் முழுமையாக பயன்படுத்தினேன். கடைசி வரை அவரை நம்பாமல் தான் இருந்தேன். அவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார். பிறகு பெரிய பழுவேட்டர் சிறிய பழுவேட்டர் நண்பன் கந்தமாறனை இவர்களையெல்லாம் சந்தித்த நான் அழகே உருவாய் என்ற நந்தினியை பார்த்தேன், திகைத்தேன். அவளிடம் பேசினாள். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாரிய ஊரிய நீர் என்ற வள்ளுவத்தை அந்த விளக்கத்தையும் அங்குதான் உணர்ந்தேன். பாலோடு தேன் கலந்தால் கூட இனிமையாக பேசினாள். அவள் மாய வலையில் என்னை சிறைப்பிடிக்க முயற்சி செய்தாள். தேன் தடவிய நஞ்சு என உணர்ந்தேன். அவளிடம் இருந்து மறைந்தேன். அங்கே என்னை துரத்தினார்கள். நான் ஓடினேன், கொட்டி சுவர்களில் குதித்தேன், தாவினேன், சண்டை போட்டேன், சாகசம் செய்தேன். இறுதி பயப்பினும் எஞ்சாத இறைவருக்கு உறுதி பயப்பதாம் தூது என்ற வள்ளுவத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு உயிருக்கு அஞ்சாது பல ஆபத்துகளை கடந்து சுந்தர சோழரிடம் ஓலையை சேர்த்தேன். அப்பொழுதுதான் என் நண்பன் ஆதித்ய கரிகாலனை கொல்ல அவர் நாட்டவரே போடும் சதி திட்டம் என் காதில் இடியாய் விழுந்து வால் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுகள் கீழ் போல் பகைவர் தொடரும். அதாவது வாளை கொண்டு வெளிப்படையாக சண்டையிடுவதற்கு அஞ்ச வேண்டாம், ஆனால் நண்பர்களைப் போல நடிக்கும் பகைவர்களுக்கு அஞ்ச வேண்டும் என்ற குரல் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருஷேத்திரத்தை போல சொந்த நாட்டிலும் நடக்க போகிறதா என்று என் மனம் குமரியது. குந்தவையை பார்க்க சென்றேன்.
மதியும் மடந்தை முகனும் அறியா பதியும் கலங்கிய மீன் என்பார் வள்ளுவர். அதாவது விண்ணில் தெரிகின்ற விண்மீன்கள் எது நிலவு எது பெண்ணின் முகம் என்று தெரியாமல் குழம்புவது போல குந்தவை பார்த்து நானும் குழம்பி நின்றேன். ஆம், அவள் மின்னல் விழிகளில் என்னை நானே பறி கொடுத்தேன். அவளும் என்னை அப்படித்தான் பார்த்திருப்பாள் என்று நினைக்கிறேன். வேடிக்கையும் விளையாட்டும் குறும்பும் குதூகலமும் துணிவும் துடுக்கும் துணிச்சலும் நிறைந்த என்னை எந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள். கண்களால் எங்கள் மனங்கள் உரையாடின. பின்பு நான் பேச தொடங்கினேன். நடந்தது, நடக்க போவது, தெரிந்தது, அறிந்தது என அனைத்தையும் சொன்னேன். ஆதித்ய கரிகாலன் கொடுத்தனுப்பிய ஓலையும் கொடுத்தேன். அதை படித்த குந்தவை, இலங்கையில் இருக்கும் சுந்தர சோழனின் மகன் அவள் தம்பி அருள்மொழிவர்மனை அழைத்து வர என்னிடம் ஓலை அனுப்பினாள். வானத்தையும் பூமியையும் இணைப்பது மழை. சிங்கப்பூரையும் மலேசியாவையும் இணைப்பது மலேசியா சிங்கப்பூர் பாலம். அதே போல காஞ்சியில் இருக்கும் ஆதித்ய கரிகாலனையும் பழையாறையில் இருக்கும் குந்தவை பிராட்டியாரையும் இலங்கையில் இருக்கும் அருள்மொழிவர்மனையும் இணைக்கும் இணைப்பு பாலம் தான் நான் வல்லவராய விண்ணிலிருக்கிறேன். என் மீதுதான் கதையை நகர்கிறது. இப்போது நான் இலங்கைக்கு நகர்கிறேன். இலங்கைக்கு செல்லும் வழியில் தான் பூங்குழலியை பார்த்தேன். என்னை புதைமொழியிலிருந்து காப்பாற்றினாள். என்னையும் அருள்மொழியையும் சமுத்திரராஜனிடமிருந்து காப்பாற்றினாள். எழுமையும் ஏழு பிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்கிறார் வள்ளுவர். பூங்குழலி செய்த இந்த உதவியை எத்தனை பிறப்பெடுத்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம். இலங்கையில் அருள்மொழியை சந்தித்து அவருக்கு உற்ற நண்பனானேன். நிலத்தில் பகைவர், சூறாவளி காற்று, இடி, மழை, மின்னல், கப்பல் தீப்பற்றுதல் என பல ஆபத்துகளையும் இன்னல்களையும் சவால்களையும் கடந்து சோழ தேசம் வந்து சேர்ந்தோம். பல குழப்பங்களும் சிக்கல்களும் சிலந்தி வலையாய் நாடெங்கும் பின்னப்பட்டிருந்தது. என் நண்பன் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டான். பல ராஜ ரகசியங்கள் வெளிவந்தன. ராஜ ரகசியம் என்பதால் அதை நான் கூற இயலாது. செம்பியன் மாதிரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி ராஜ ரகசியங்கள் வெளிவர ராஜ்யம் தெளிவடைந்தது. நான் குந்தவையை கரம் பிடித்தேன். என் மீது ஒருதலை காதல் கொண்டு உயிரை விட்ட மணிமேகலை எனக்கு கடவுளாய் மாறினாள். என்னை வைத்து கதையை தொடங்கிய கல்கி, வீரனே, உன்னிடம் இருந்து தற்சமயம் விடை பெற்றுக் கொள்கிறோம் என்று என்னை வைத்தே கதையை முடித்தார். வந்தியத்தேவனாகிய நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் இந்த புதிய பயணத்தில் காஞ்சி, கடம்பூர், கும்பகோணம், பழையாறை, இலங்கை, கோடிக்கரை, நாகை, தஞ்சாவூர் என பல இடங்களுக்கு யானையில், குதிரையில், படகில் நடந்து ஓடி ஆடி பாடி பயணம் செய்திருக்கிறேன். ஆபத்து, ஆச்சரியம், நம்பிக்கை, துரோகம், நட்பு, பகை, காதல், மோதல் என பலவற்றை இந்த பயணத்தில் கடந்திருக்கிறேன். ஒற்றன், கொலைகாரன், நண்பனை காட்டி கொடுத்தவன் என பல பழிகளை என் மீது சுமத்தினார்கள். யார் என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும் என் இலக்கில் நான் உறுதியாக இருந்தேன். அதே போல நீங்களும் எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணிய திண்ணியராக பெறின். உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாளைய வரலாற்றில் உங்கள் பெயர் நிச்சயம் குறிக்கப்படும் என்று சொல்லி வள்ளுவருக்கு விழா வைத்து அது இந்த வந்தியத்தேவனை வரவழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வந்தியத்தேவனுடைய பயணத்தை தொடங்கி அதில் வள்ளுவம் எங்கேயெல்லாம் வந்திருக்கிறது அதையும் சொல்லி கடைசியா அவன் முடிச்சுங்க பாருங்க. உங்களுக்கும் ஒரு வள்ளுவம் சொல்லிட்டு போறேன். வந்தியத்தேவனாக இருந்து எண்ணிய எண்ணியாங்க இது எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொல்லி எல்லோருக்கும் ஒரு அறிவுரையும் சொல்லி மீண்டும் வந்தியத்தேவன் கல்கி வந்தால் வருவான் என்ற ஒரு நமக்கு ஒரு சின்ன சந்தேகத்தையும் எழுப்பி ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. சிறப்பான தொடக்கம். வாழ்க வளர்கள்.